ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கோல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச சத்துணவு மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியும் கூட குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க என் பையனும் அதே மாதிரியே நல்லா என்ஜாய் பண்ணியே சாப்பிட்டான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் உடனே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கட கடன் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கப் சத்துணவு மாவு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுப்பாங்கள்ல அந்த மாவு தான் இந்த சத்துணவு மாவை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை எம்டி பேனில் தான் அப்படியே போட்டு வறுத்துக்கோங்க நம்ம இதில் வந்து நெய் ஆயிலு சுகர் அந்த மாதிரி சேர்க்க போகிறதில்ல நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாம் கொஞ்சம் வறுப்பட்டதும் அடுத்து வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் கொஞ்சோண்டு துருவி சேர்த்துருக்கேன் இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அதே பேனில் கால் கப் வெல்லம் சேர்க்க போகிறேன் கால் கப் வெல்லம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெல்லம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கம்பி பாதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நல்லா கண்டினியூவாக களறிட்டே வாங்க வெள்ளம் கரைகிற வரைக்கும் வெல்லம் கரைஞ்சிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கரைசலை நம்ம அந்த சத்துணவு மாவில் சேர்த்துக்கலாம் வடிகட்டி நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அதில் வெள்ளமில் ஏதாவது தூசி இருந்தால் எடுத்துரும் அதனால் நான் வடிகட்டி சேர்த்துருக்கேன் நீங்களும் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல எக்ஸ்ட்ரா நமக்கு தண்ணி கூட தேவையில்லை இந்த வெள்ளமே கெட்டியாக கெட்டியாக நல்ல மாவும் டைட்டாக பிடிச்சிக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேணாம் ரெண்டே பொருள் தான் இதுக்கு தேவை சத்துணவு மாவு வெள்ளம் தேங்காய் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இதெல்லாம் நம்ம சர்க்கரைலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு நான் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இப்போ நல்லா உருண்டை பிடிக்க வரும் பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சாலே போதும் நம்ம சத்துணவு மாவு லட்டு ரெடி ப்ரோட்டீன் லட்டு கூட சொல்லலாம் ஏன்னா சத்துணவு மாவில் கால்சியம் அயன் புரோட்டீன் எல்லாமே இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதே மாதிரி மற்ற உருண்டைகளையும் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்தியான சத்துணவு மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு அதிக பொருளும் தேவையில்லை அதிக நேரமும் தேவையில்லை உடனே உடனே ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் வந்து ஃப்ரீ தான் ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அடுத்த வேறு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்